வணக்க மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஆற அமுது அப்படின்னு ஒரு ஹோட்டலில் இன்னைக்கு ரம்சான் 21, 22, 23 இந்த மூணு நாள், ஏப்ரல் 21, 22, 23 இந்த மூணு நாளும் ரம்சான் ஆஃபர் ஆட்டு, ஒரு ஆளுக்கு 300 ரூபா அன்லிமிட்டடு பஃபே, என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால் நம்ம இன்னைக்கு போய் என்னெல்லாம் இருக்குது, எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லாமே பார்ப்போம். பார்த்துட்டு வீடியோ போடுறோம், நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதான் மெயின் மேட்டர். பெல் பட்டனையும் டிங், வேற லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம இப்போ லிஃப்ட்ல மேல போயிட்டு இருக்கோம், 4வது மாடி வந்து விட்டது. அங்க போ, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் புக் பண்ணியிருந்தோம், புக் பண்ணி இப்போ வாங்க போறாங்க. இந்த வழியா தான் நம்ம போகணும், உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். இப்போ வந்து ஆட்டுக்கால் சூப்பும் நண்டு ரசமும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து காய்கறி கலவை சாறுன்னு ஒன்று இருக்குது, அது நமக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் இது என்ன, கறிவேப்பிலை கோழிக்கறி. ஃபஸ்ட்டு நம்ம இவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம், அடுத்தது அடுத்த வாங்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டுக்கால் சூப்லேருந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வா, சூப்பு வேற லெவலில் இருக்கு. சூப் வந்து தரமாக இருக்கு, ஆட்டுக்கால் சூப்பு. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நண்டு ரசம், நண்டு ரசம் இருக்கு. உண்மையிலே அப்படி ஜலதோஷம் எதாக இருந்தால் பறந்து போயிடும் அப்படி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கோழிக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மையிலே செமையாக இருக்கு, சான்ஸே இல்லை. அப்புறம் வந்து செட்டிநாடு சிக்கன், இதுவும் அருமையாக இருக்குது, குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருக்கு. ஆனால் கலரை பார்த்தோன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும்னு நினச்சேன், பரவாயில்ல கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாங்கின ஸ்டார்டர்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்து வாங்கிட்டுருவோம். சிக்கன் பிரியாணி, அது பீஸு
டமாரு அது கூட சிக்கன் குழம்பு ஒன்று தந்திருக்காங்க. பாயா நினைக்கு சிக்கன் பாயா நல்லா இருக்கு. நம்ம கிழங்கு பீஃப் வாங்கியிருக்கோம், எப்படி இருக்கும் டேஸ்ட் பார்ப்போம். நம்ம வந்து வாங்கின கிழங்கு பீஃபையும் டேஸ்ட் பார்ப்போம். பீஃபு தரமாக இருக்கு. இதுதான் பருத்தி பால். இது நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆ அருமையாக இருக்கு. இது நிலவேம்பு கசாயத்தை இனிப்பாக குடித்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கு. அருமையா இருக்கு. டேஸ்ட் வந்து நல்லா வித்தியாசமா இருக்கு. நம்ம குடிச்சிருக்க மாட்டோம் வரைக்கும். நல்லா இருக்கு, குடிச்சு பாருங்க. நீங்க பருத்தி பால் பாக்குறதுக்கு கருப்பட்டி காக்க மாதிரி தான் இருக்கும். பருத்தி பால் இது வந்து கருப்பி தான், வேற எதுவும் இல்லை. இப்படியும் குடிக்கலாம், இப்படியும் குடிக்கலாம். இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, கருப்பட்டி காப்பியில் எலுமிச்சை பழம் எல்லாம் புளிஞ்சு போட்டுருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம திருப்திகரமாக ஒரு சாப்பாடை சாப்பிட்டாச்சு. நம்ம கொடுத்த 300 ரூபாய்க்கு உண்மையிலேயே ஒர்த்து தாங்க. நீங்கள் வந்து மற்ற நாட்கள் இன்னும் இப்போ ரம்சான் ஆஃபர்னால இந்த 300, மற்றபடி உங்களுக்கு டிஷ் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எங்களுக்கு சாப்பிட்டதுலேயே டிஷ் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க ப்ரோ. கருவேப்பில சிக்கன், அதுதான் இன்னைக்கு டிஷ் ஆஃப் த டே. அதை தவிர கடைசி நமக்கு டெசர்ட்ஸ்ன்னு பார்த்தோன்னா பருத்தி பால் தந்தாங்க, அது அருமையாக இருந்துச்சு. கருப்பட்டி காப்பின்னு ஒன்று தந்தாங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு கருப்பட்டி காப்பி குடித்ததே இல்லை. ஏன்னா அதில் லெமன்லாம் புளிஞ்சு ஊற்றி அப்படி ஒரு புளிப்பான டேஸ்ட்ல, டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இதே மாதிரி குடிச்சு பாக்குறோம். நீங்களும் கண்டிப்பா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. எல்லா டிஷ்ஷுமே ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. ரீசனபிள் ரேட்டா தான் இருக்கும். நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ஹோட்டலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க வந்து பார்த்து வாங்க. ஓகே, இனி ஒரு நல்ல வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறோம். அதுவரை உங்களோட இருந்து விடைபெறுவது உங்கள் கரடி நண்பர்கள்.